Hey guys, welcome back to our channel. So, in this video, we are going to talk about a 4v4 match. Azar bro team and my team are going to 4v4 match. And நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கட் பண்ணி எடுத்துர்க்கா சோ தப்பா எடுத்துக்காதீங்க ஏன்னா வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 25-30 minutes கிட்ட போச்சு சோ அவ்வளோ லெந்தான வீடியோ போட நல்லா இருக்காதுன்னு சொல்றேன்னா நான் முடிதல கட் பண்ணிட்டேன் சோ தலைவர் பாத்தீங்கன்னா தெரியாதனமா உள்ள வந்தாரு வில்லன் எஞ்சு நினைக்கிறேன் சோ அவர்தான் பாத்தீங்கன்னா ஏன்னா ரூம் கிரியேட் பண்ணிட்டு ஒரு 1/2 hour வெயிட் பண்ணிட்டே இருந்தா சோ அவங்க வரவே இல்ல வர லேட் ஆயிச்சு சோ வந்த உடனே பாத்தீங்கன்னா டக்கு ஸ்டார்ட் பண்ணி விட்டு அதுக்கு அப்புறம் அவங்க ஸ்பெக்ட் போட சொல்லிருப்பாங்க சோ நான் கவனிக்கவே இல்ல சோ ஆனா செகண்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா வில்லன் சிசியாசன் ப்ரோ வந்தாரு ஆனா பாத்தீங்கன்னா செகண்ட் மேட்ச் சத்தியமா அல்டிமேட்டான மேட்ச் சோ அந்த மேட்ச் டைசன் ப்ரோ தான் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணி ப்ரோ இதுமாதிரி மேட்ச் போடுக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவங்க பிஆர் கேமர்ஸ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் நாங்கள் தோத்துட்டோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மேட்ச் எனக்கு ஃபுல்லாக ஃப்ரேம் ட்ராப் நான் கிராஃபிக்ஸ் கார்டு டிரைவர் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணாமல் இருந்தோம் போல் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரேம் ட்ராப் ஓவராக இருந்துச்சு ஸோ இதுமாதிரி பார்த்தீங்கன்னா ரீமேச் போட்டுக்கலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் ஸோ ரீமேச் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு கிரியேட் பண்ணேன் ஒரு கார்டு கிரியேட் பண்ணிட்டு இன்னொரு கார்டு நான் கிரியேட் பண்ணுறதுனால அதில் பார்த்தீங்கன்னா அவரே கிரியேட் பண்ணி மேட்ச் போடாரு ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் செகண்ட் மேட்ச் நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ அது எந்த அளவுக்கு அது இன்னும் செம்மையாக இருக்குன்றது பாருங்க ஆனால் அதில் மெஸ்ஸி எய்ம்பாட் சத்தியமாக வேறு லெவலில் சான்ஸே கிடையாது ஏன்னா அவங்களோட பிளான் அந்த மாதிரி ஸோ ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக எப்பேற்பட்ட டீம் அதெல்லாம் அடிச்சிருவாங்க ஸோ அது இல்லாமல் எங்கள் டீமில் பார்த்தீங்கன்னா பிசியாக இருக்கட்டும் மொபைலாக இருக்கட்டும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா செம டஃப் கொடுத்து ப்ளே பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க ஏன்னா மெஸ்ஸியே ஜீரோ கேர்னு அடிக்கிறாங்கன்னா அப்புறம் எவ்வளோ பெரிய டீம் இருப்பானு நினச்சி பாருங்க எங்கள் டீமில் சத்தியமாக சான்ஸே கிடையாது மெஸ்ஸி ஜீரோ கேர் அடிச்சது நான் சத்தியமாக தெரியும் நான் யாருமே பார்த்ததில்லை மெஸ்ஸியை ஃபஸ்ட் டைம் ஜீரோ கேர்னு அடிச்சது பார்த்தீங்கன்னா எங்கள் டீம் மட்டும்தான் ஸோ செம டஃபான ஒரு டீம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ மெஸ்ஸியே காண்டா அளவுக்கு பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்கானுங்க அவனுங்க அண்ட் ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு டேமேஜ் கொடுத்தேன் தாமுஜாக்கு பார்த்தீங்கன்னா டவுனும் பண்ணேன் ஆனால் ப்ரோஜன் இல்லாமல் போயிடுச்சு ஸோ இங்கே ராக்கி மட்டும்தான் இருந்தான் ஸோ ராக்கியும் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணிட்டாங்க ஸோ ஓகே அண்ட் பார்த்தீங்கன்னா 3-1 அப்படி தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் சுத்தமாக வரல ஏன்னா நாங்கள் டீம் மாற்றி மாதிரி தான் ப்ளே பண்ணுறோம் அண்ட் ஸ்கிரிப்ட் எங்கள் டீமே கிடையாது ஸோ ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா டீமுக்குள்ளே புதுசாக என்ட்ரி ஆனால்
ஆனாலும் பரவாயில்லனு சொல்லுவாங்க. நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் விளாட்டு வந்தோம். ஏன்னா ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு தனி கோஆர்டினேஷன் விளாட்டுருப்பான். நாங்கள் டூப்பு தான் கால் பண்ணோம் ஃபஸ்ட்டு, டூப் வாடா அப்படின்னு சொல்லிட்டு. டூப் பார்த்தீங்கன்னா மொபைல் உடஞ்சிச்சு ப்ரோ, என்னால் ப்ளே பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஸ்கிரிப்ட் உள்ள இருந்தான். சரி ஸ்கிரிப்ட் கூப்பிட்டுக்கலாம்டா சொல்லுவேன், ஸ்கிரிப்ட் கூப்பிட்டு போனோம். ஸோ ரெண்டாவது மேட்ச் சத்தியமாக எய்ம் பாட்டு வந்த மேட்ச். அந்த மேட்ச் என்ன நடந்திருக்குன்னு மட்டும் பாருங்கள். எங்கள் டைசன் ப்ரோ பார்த்தீங்கன்னா நான் பிடிச்சி கும்முருவார். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணேன். ஆனால் அந்த டபுள் பேர் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் ரீலோட் ஸ்பீடு, இதே ஈக்குவல் தான் ஸ்பீட், இதே ஈக்குவல் தான் இருக்கும் அதுவும். ஆனால் செம்மையாக இருக்கும் அது அது இது பண்ணுறதுக்கே. ஸோ செம்மையான ஒரு கன் ஸ்கின்னு சொல்லலாம் அது. ஸோ நான் அதை எதிர்பார்த்துட்ருக்கேன். அது எதனால் விட்டாங்கன்னா மறுபடியும் ரிட்டர்ன்ஸ்லாம் கண்டிப்பாக நான் எடுக்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணுறேன். ஸோ பாப்போம், வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை எடுக்க விட மாட்டேன். சரி ஓகே ஓகே, இங்கே மேட்ச் கூட வந்துடலாம். ஸோ 3-1 சொல்லிட்டு ரொம்பவே கேவலமாக விளையாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கே மெஸ்ஸி லாஸ்ட்டில் பண்ணுவான் பாருங்கள் ஒரு ஆட்டம், சத்தியமாக சான்ஸே இல்லை. ஸோ இந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா நான் அந்த இது எத்தனை கிலோன்னு பக்கத்து வர ஓப்பன் பண்ணி வச்சிருந்தேன். எங்களுக்கு 150. ஸோ டைசன் பார்த்தீங்கன்னா உள்ள பூந்தார், அவரையும் பிடிச்சின்னு பார்த்தீங்கன்னா போல போல பிறந்து விட்டார். ஸோ அந்த ஷார்ட் ரேஞ்சில் ஏடபிள்யூ யூஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டம் தான். ஸோ எப்படியாச்சும் நான் ப்ராக்டிஸ் எடுக்கணும். நானும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூ ப்ராக்டிஸ் எடுத்துருக்கேன். ஸோ ஏடபிள்யூ மேபி ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வீடியோ வேணால் மேக் பண்ணி போடுறேன். ஸோ ரொம்பவே சிம்பிளாக யூஸ் பண்ணலாம் கைஸ். நம்ம ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ண கஷ்டமெல்லாம் கிடையாது. நான் ஒரு சின்ன ட்ரிக் தான், அந்த ட்ரிக் நான் கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ ஏடபிள்யூ இவ்வளோ சிம்பிள், இவ்வளோ சிம்பிளாக யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வாய் வேறு குளருது ஒரு மாதிரி இருக்குது. ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ ஓகே ஓகே, இங்கே பார்த்துக்கலாம். நாங்கள் 3v4. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இவன் காலி, மெஸ்ஸி காலி ஆகிட்டான். ஸோ மெஸ்ஸி இல்லாமல் நாங்கள் எப்படி 3v4 பண்ணோன்றது வேணால் வெயிட் பண்ணி பாருங்கள். எல்லாமே செம்ம டேமேஜ் கொடுத்தேன், மாற்றி பார்த்தீங்கன்னா டேமேஜ். ஸோ தலைவர் பார்த்தீங்கனா உள்ளே பூந்துட்டாரு. ஸோ வேறு வழி இல்லை, நான் க்ளோவல் போட்டு நான் தப்பிக்கணுமா இல்லையா? ஸோ அதை பார்த்தீங்கன்னா நான் க்ளோவல் போட்டு தப்பிச்சிட்டேன். ஓகே ஓகே ஓகே, தலைவர் பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி வந்துட்டுருக்காரு, என்னை டார்கெட் பண்ணி அடிக்கிற போருக்கு. அண்ட் ஸ்கிரிப்ட் ஒன் டவுன். இப்போ 3v4 2v3 சுச்சுவேஷனு. ஸோ என்ன நடக்குது தெரியல, எல்லாமே பார்த்தீங்கன்னா மேட்ச் ரொம்பவே டஃப்பாக மாறிட்டுருக்கு ஒவ்வொரு ரவுண்டும். ஸோ நாங்கள் கஷ்டப்பட்டு தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரவுண்டும் போய் அடித்தோம். போடு சரியான ஹெட்டு வேற லெவல், மண்டை தெரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் தலைவருக்கு. அண்ட் ஓகே, எங்கள் அசார் ப்ரோ பார்த்தீங்கன்னா டவுனு. ராக்கி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்லாம் பண்ணானுங்க பாரு, லாஸ்ட் மேட்ச்சில் ராக்கி பண்ணாமல் பாரு, சத்தியமாக எனக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடுச்சு, என்னடா ராக்கி இந்த மாதிரி அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு டஃப் ஃபைட்டு, செம்மையாக பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு அடிச்சிட்டான். லாஸ்ட்டில் அந்த ஒரு ஒன் டேப் வேற லெவல், அந்த ஒன் டேப் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ தான் ராக்கி குள்ள இருக்க ஸ்கில் நானும் கண்டுபிடிச்சேன். ஸோ ராக்கியும் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுற போல. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும். அதெல்லாம் உனக்கு தெரிய மாட்டேங்குது, எந்த நேரத்தில் பார்த்தா ஒன் டேப் அடிக்கிறது, எந்த நேரத்தில் அழுத்தி பிடிக்குதுன்னு சொல்லி பார்த்தா ராக்கிக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அது மட்டும் கரெக்டாக அவன் புரிஞ்சுட்டு விளையாட ஆரம்பிச்சானா அவன் வேறு லெவல் பண்ணுவான். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே மெஸ்ஸி, தாமு ஜாக்கு, டைசன் ப்ரோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஸ்டாப் கேமிங்லேயும் இருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்க பிளேயராக இருந்துகிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப் கேமிங் போய் வேறு லெவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்த்துக்கள் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த இடத்துல போயிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வின்சன்ஸோ இவங்களாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டீம்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இவங்களும் விளாடலாம். ஸோ இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக இவங்களுக்கும் கிடச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேறு லெவல் தான். அதுவும் மெஸ்ஸிக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் B2K அப்படின்னு சொல்லி நான் ஸ்டாப் கேமிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பட்டத்தையே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா பார்த்துக்கோங்க மெஸ்ஸியோட பிளேயிங் அந்த இடத்துல எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் மெஸ்ஸிக்கிட்ட கேட்டேன், எப்படி மெஸ்ஸி போய் ஜாயின் பண்ணேன், ஒன்று ஒரே மேட்ச்சில் சேர்த்துட்டாங்களான்னு கேட்டால், இல்லை ப்ரோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா பிசி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது டீம் இவர்கள் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட பிளேயிங் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கஷ்டம் மேட்சாச்சும் போட்டிருப்பாங்க ப்ரோ, 10 கஷ்டம் மேட்ச்சுக்கு அப்புறம் தான் ப்ரோ என்ன ஓகேவே பண்ணாங்க கையில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் சொன்னாங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவி டெஸ்ட் வச்சு தான் பார்த்தீங்கன்னா மெஸ்ஸி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சேர்த்துருக்கா, உள்ளே சேர்த்துருக்காங்க. ஸோ மெஸ்ஸிக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் சொல்லி ஆகணும். ஏன்னா இங்கிருந்து போய் அங்கே இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அவனுக்கு வந்திருக்குது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேறு லெவல் தான். அண்ட் ஓகே கைஸ், செம்மையாக போயிட்டு இருக்க மேட்ச். ஸோ 3-4. ஸோ அப்பா அடா என்ன எட்டு இது, மண்டை பிச்சு அந்த லைவில் பார்த்தீங்கன்னா அணை கற்றுட்டு இருந்தா டே ஃப்ளூ கெட்டு ஃப்ளூ கெட்டு ஃப்ளூ கெட்டுன்னு சொல்லிட்டு. சத்தியமாக ஏன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை, அவராக வந்து பார்த்தீங்கன்னா மாண்டடாக மண்டையை கொடுத்தாரு. ஸோ நான் என்ன பார்த்தீங்கன்னா கையே வரல. ஸோ ஃபஸ்ட்டு ஒழுங்காக கையே வரல, நான் உண்மையை சொல்லி தான் ஆகணும். நான் பார்த்தீங்கன்னா ஏதோ யதார்த்தமாக அடித்தேன், ஆஹா இங்கே நல்ல ஹெட்டு. ஸோ க்ளோவால் போடாமல் தானே நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணியிருப்பேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் க்ளோவால் போட்டு குழப்பிட்டான். ஸோ 2v3 என்ன நடக்க போகுது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு அட்வான்டேஜ் எங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ 4-3 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அட்வான்டேஜ் அப்படியே பிடிச்சிட்டு போனோம்னா கண்டிப்பாக ஈஸியாக அடிச்சிடலாம். ஸோ ஆனால் மிஸ் பண்ணோம், குழம்பிடுவோம், சத்தியமாக செம்மையாக குழம்பிடுவோம். ஸோ அங்கே ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா தனியாக சுற்று போட்டாங்க. ஸோ அவங்க எங்கள்கிட்ட இன்ஃபார்மும் இல்லை. ஸோ எங்கள்கிட்ட எனிமி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தானா நான் இங்கேருந்து பேக்கப் கொடுக்க ட்ரை பண்ணியிருப்பேன். ஆனால் பட் துரதிருஷ்டமாக முடியாமல் போயிடுச்சு. ஸோ இங்கே சரியான எட்டு யார் யா அது, தாமு ஜாக் தான் நினைக்கிறேன். ஸோ தாமு ஜாக் பார்த்தீங்கன்னா செம்ம ஹிட் அடிக்கிற அப்படி எப்படி தான் அடிக்கிறான் தெரியல, மண்டையிலே விழுது மொத்த அடியும். அண்ட் ஓகே ஓகே ஓகே, பார்க்கலாம் அண்ணாடுன்னு சொல்லிட்டு மேட்ச்சை செம்ம டஃபாக போயிட்டுருக்கு. ஸோ ஸ்கிரிப்டே முடிச்சிடறா, ஐயோயோ ஸ்கிரிப்டை முடிச்சிட்டாங்க. ஸோ செம்ம 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 5-4 என்னடா அது மேட்ச், ஒவ்வொரு மேட்சும் பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக மாறிட்டுருக்கு. எப்படி எப்பா ஒரு மேட்ச் நாங்கள் அடித்தா இன்னொரு மேட்ச் பார்த்தீங்கன்னா அவங்க அடிக்கிறாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா டைசன் ப்ரோ பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல்லாக ரெஸ்ட் அடிச்சுட்டு வந்துட்டார். ஸோ விடக்கூடாது, அவர் எப்படியா பார்த்தீங்கன்னா அடிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். நான் பார்த்தீங்கன்னா முன்னாடி மூவ் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ டைசன் பாய் க்ளோவல் பிரேக் பண்ணியாச்சு, போடு க்ளோவல் பிரேக் பண்ணுறது கூட தெரியாமல் வந்து மெடிக்கிட்டு போட்டுட்ருக்காரு. யா யார் யா இவர் சாமி வேறு லெவல்.
போடு முடிச்சாச்சு. ஸோ டைசன் ப்ரோ தான் கிளியர் பண்ணிட்டோம், 3v4 சுச்சுவேஷன் தான். ஸோ ஈஸியாக முடிக்கலாம். ஸோ என்ன நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்க சைடில் இன்னும் ரெண்டு பிசி பிளேயர் இருப்பாங்க, 3v2 கூட சரி. ஆனால் உண்மையை சொல்லணும்னா எங்கள் டீமோட கோஆர்டினேஷன் சத்தியமாக வேறு லெவல். ஸோ கிளியராக பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணுறானுங்க. ஸோ ஒரு டவுன் கிடச்ச பார்த்தீங்கன்னா ரஷ் அடிக்கிறானுங்க. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா டீமுக்கு எந்த நீ எவ்வளோ பெரிய டீமானால் ஒரு டவுன் கிடச்சோன்னா கண்டிப்பாக ரஷ் அடிச்சு அடிச்சோன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஆப் நோட்டை அடிச்சு தெரிக்க விட்டுலாம். ஸோ நம்ம அது அந்த டவுன் கிடச்சி நம்ம வெயிட் பண்ணோம் கண்டிப்பாக அதனால் டீம் தான் நாசமாக போவோம். ஸோ உங்கள் அசார் பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூ வச்சு ஒரு 150 போட்டார் நம்மளுக்கு. ஸோ நம்மளும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ பார்ப்போம் என்ன அடையுதுன்னு சொல்லிட்டு இங்கே அசார் ரஷ் பண்ணி வந்துட்டுருக்காரு. ஐயோ தமிழா எப்படியாவது மேட்ச் போய் அடிக்கணும்டா, ஏன்னா நம்ம பெரிய ஒரு பெரிய இதில் இருந்தோம். ஏன்னா அந்த டைம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா நாங்கள் அவங்க கூட தோத்துட்டோம். ஸோ அசார் ப்ரோ டீமுக்கிட்ட இல்லை, டைசன் ப்ரோ டீமுக்கிட்ட. ஆனால் அதுக்காகவே இந்த மேட்ச் நாங்கள் ஜெயிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வெறி குண்டு விளையாடிட்டு இருக்கோம். தாமோ ஜாக் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து அடித்தா நம்ம அடித்தோம். ஸோ சூப்பர் இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவே கட் பண்ணியிருப்பேன். ஸோ தப்பாக எடுத்துக்காது, ஏன்னா கட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். ஏன்னா கட் பண்ணலாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறது. ஒரு 15 நான் கட் பண்ணியே பார்த்தீங்கன்னா 15 நிமிஷத்துக்கு மேலே வந்துச்சு. அண்ட் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஷார்ட்டாக பண்ணணும் வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி தூக்கி போட்டுருவேன். அண்ட் ஓகே என்ன நடக்குது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது எனக்கு. ஒரு டவுனு, ஸோ டவுன் மட்டும் ஆனாங்க. ஸோ இன்னொரு டவுனும் கிடச்சிருக்கு. சூப்பர், ஆஹா தாமோ ஜாக் உள்ளே பூந்துட்டாரியா. அண்ட் இன்னும் மெஸ்ஸி இருக்கான். ஸோ மெஸ்ஸி என்ன பண்ணுவானுங்கிறத வேணால் பார்ப்போம். மெஸ்ஸி ஒரு டவுன் அடித்தான், பட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவன் ஜோனில் ஹெல்மெட் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். ஜோன்லேயே இல்லை தாமோ ஜாக் அடிச்சிட்டாருன்னு தெரியல. ஸோ இந்த ரவுண்டும் பார்த்தீங்கன்னா நான் முடிஞ்சளவுக்கு ஷார்ட்டாக கட் பண்ணியிருப்பேன். ஸோ ரெண்டு டவுன் எங்கள் டீம் மட்டும் ஆல்ரெடி அடிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் சான்ஸு. ஸோ இது மிஸ் பண்ணவே கூடாது நம்ம அப்படின்னு சொல்லுவோம். உள்ளே பூந்துட்டோம். ஸோ என்ன நடக்குது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இங்கே ராக்கி டவுனு, ராக்கி பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் லைன் போச்சு வாங்க ப்ரோன்னு கத்திட்டே இருந்தான். ஸோ வந்தவொடனே பார்த்தீங்கன்னா அசார் ப்ரோ பார்த்தீங்கன்னா அந்த க்ளோவல் கிளிச்சில் நின்றுட்டு இருந்தார். ஸோ போடு இதான் சான்ஸ் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி அவரையும் பார்த்தீங்கன்னா அடிச்சு டவுன் பண்ணியாச்சு. செம்மையான ஒரு மேட்ச் கைஸ், வேறு லெவலில் போயிட்டுருக்கு. அண்ட் இன்னும் தாமோ ஜாக்கு யாரோ இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ தாமோ ஜாக் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் ஒருத்தர் தான் நாலு பேர் எப்படியும் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டு அடிச்சிடும். 6-6 அப்படின்னு சொல்லுவாங்க, ஈக்குவல் பண்ணிவிடும். ஸோ ஈக்குவல் பண்ணதுக்கப்புறம் மேட்ச் எப்படி போக போகுதுன்றதுனா வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த மேட்ச் ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா செம்மையாக பண்ணியிருப்போம். ஸோ ஸ்கிரிப்ட்டும் பார்த்தீங்கன்னா செம்ம பிளேயர் தான். அவனும் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கிரிப்ட் எயின்பாட்டு ஸ்பைடி இந்த டீம்லாம் பார்த்தீங்கன்னா சத்தியமாக பெரிய பெரிய டோர்னமெண்ட்லாம் போயிட்டு பார்த்தீங்கன்னா வேற லெவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நேற்று ஒரு டோர்னமெண்ட்டு போனோம், எங்களுக்கு ஆப்போசிட்டில் இருந்தானுங்க, பிடிச்சிட்டு அடிக்கிறாங்க பாரு. ஒரு அடி 20 kills ப்ளஸ் போய் அடிச்சானுங்க கைஸ். அந்த டோர்னமெண்ட் மேட்ச்சில் பெரிய பெரிய டீம் ஆப்போனண்ட்டில் இருக்கும்போது சத்தியமாக நானே மறந்து போயிட்டேன், என்னடா இந்த மாதிரி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆஹா வச்சு இங்கே செஞ்சுட்டாரு, அங்கே பேசிட்டு இருந்து இங்கே வச்சு செஞ்சுட்டாரு. ஸோ செம்ம அடி வேற லெவல் பங்கமாக உள்ளது. அண்ட் ராக்கி நான் கத்திட்டே இருந்தேன், ராக்கி மேலே தானே இருக்கிற ராக்கி, ஏன் ராக்கி தண்ட மாட்டை மன்றா அடி ராக்கி அப்படின்னு சொல்லிட்டு நான் கத்திட்டே இருந்தேன். ஆனால் ராக்கி பார்த்தீங்கன்னா அடிக்கிறோம்னு சொல்லி அவன் மிஸ் பண்ணிட்டான். ஸோ இங்கே நான் ராக்கி சொன்ன விஷயம், ராக்கி எப்படியாவது அடிச்சிட ராக்கின்னா அசார் ப்ரோக்கு ஒரு நல்ல ஒரு ஹெட் டேமேஜ். அண்ட் நெக்ஸ்ட் டைம் வந்து ஒன்டா படிப்பானா பொசுக்குன்னு சத்தியமாக நான் மிரண்டே போயிட்டேன், என்னடா பாவி இந்த மாதிரி அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செம்ம பிளே ராக்கி ஓபி பண்ணிட்டா லாஸ்ட் மேட்ச். ஸோ செம்ம போச்சு லாஸ்ட் மேட்ச். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாமே பிடிச்சிருக்கிறேன், பிடிச்சவங்க மட்டும் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாமே விட்டுருங்க. ஸோ வீடியோ பார்த்த எல்லோருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச் கைஸ், பை. இன்னொரு நல்ல வீடியோ சந்திப்போம். பை.